Hi friends, welcome to Jay and Joe's Kitchen. நான் இன்றைக்கி வந்து சூப்பரான டிப்ஸ் வீடியோ தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சாதம் வந்து வேக வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து வேக வைக்கலாம் அப்படின்ற டிப்ஸும் அது கூடவே நிறையா டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாம். நம்மளோட பிளாஸ்டிக் டப்பாவில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து சமமாக இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்ககிட்ட வந்துட்டு பவுல் அந்த மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு உங்களோட கேஸில் வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ரொம்ப தின்னாக இருக்கிறத யூஸ் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக நம்ம காட்டி நம்ம அதை ரிமூவ் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பாட்டில் வந்து ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிறத நம்ம வந்து தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டம்ளரை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாட்டிலில் எங்கே ஸ்டிக்கர் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு தேய்ச்சிங்கனாவே போதும். ஸோ அந்த ஸ்டிக்கரில் இருக்கக்கூடிய அந்த கம் போட்டு ஒட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கம் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகி அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதுவே நீங்கள் வந்து பாத்திரங்களாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை டேரெக்டாக உங்களோட கேஸ் ஸ்டவ்வில் காட்டினீங்கனாவே போதும், அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதை நான் வந்து உங்களுக்கு பீல் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். தொட்ட உடனே அந்த ஸ்டிக்கர் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர் நம்ம எடுத்த இடத்துல கொஞ்சமாக பிசுபிசுப்பாக இருக்கும். அந்த இடத்துல அதே மாதிரி ஹீட் பண்ண அந்த டம்ளரை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும், சரியாயிடும். இல்லைனா பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ டிப்ஸ் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். காலையில் நம்ம வந்து அவசர அவசரமாக சமைக்கும் போது இந்த சாதம் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வெந்துட்டுருக்கும். ஸோ அப்படி வேகக்கூடிய அந்த சாதத்தை எப்படி ஈஸியாக நம்ம வந்து வேக வைக்கிறது அப்படின்றது தான் இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ அரிசி எடுத்துக்கோங்க. அதை 2 or 3 times வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரிசி ஊற வைக்கணும், அதுக்கு முன்னாடி ஊற வைக்கக்கூடாது. ஸோ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா சுடுதண்ணியை வந்து நீங்கள் எடுத்து அந்த ரைஸில் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறுது அப்படின்னாக்க நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வைக்கும் போது உங்களோட அரிசி வந்து 15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து ஊறிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அரிசி ஊறுறதான நேரமும் வந்து உங்களுக்கு கம்மியாகும். பாருங்கள், ரெண்டாக உடையிற அளவுக்கு கூட நல்லாவே அரிசி வந்து ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம சாதம் வந்து உல வைக்கும்போது அந்த உலை வைக்கும்போ அந்த தட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்படி வைக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே தண்ணி வந்து கொதிச்சு வந்துடும். இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து வடிகட்டிட்டு நம்ம இப்போ வந்து ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். ரைஸையுமே நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து ஒரு கொதி வரணும், அது வரல வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக அந்த கொதி வந்து வந்ததுக்கப்புறமா உங்களோட வடிதட்டை வச்சு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது என்னாங்கன்னா கொஞ்சமாக வந்து கேப்பு விட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அது ஏன்னா நமக்கு சாதம் வந்து பொங்கி வரும்போது அது வழியாக அந்த ஏர் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த நுரை வந்து மேலே நல்லா பொங்கி வரும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் டக்குன்னு வந்து என்ன பண்ணலாம், உங்களோட தட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்படி நம்ம மூடி வச்சு நம்ம குக் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களோட அரிசி வந்து சீக்கிரமாகவே வந்து வெந்து வந்துடும். ஸோ உங்களோட சமையலுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். சாதம் நீங்கள் சூப்பராக குயிக்காகவே நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், என்னோடய ரைஸ் வந்து நல்லாவே வந்து குக் ஆகி வந்துருச்சு. ஒரு 2 கொதியிலேயே என்னோடய அரிசி வந்து நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ சாதத்தை வடிக்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனால் குக்கரில் வந்து சாதம் வச்சு அவங்க வந்து சாப்பிடுவாங்க, அது வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து கெடுதல் தான். ஸோ நீங்கள் வந்து சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற தண்ணிகளை இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து வடிகட்டிக்கோங்க. இப்படி வடிகட்டும் போது என்ன ஆகுனா நம்மளோட கைகளில் அந்த வடித்தண்ணி வந்து ஊற்றாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வடிக்கக்கூடிய அந்த தட்டை போட்டுட்டு இந்த மாதிரி 2 clips எடுத்து 2 பக்கமும் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐயோ சாதம் வந்து கீழே கொட்டிடும் கஞ்சியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், அந்த மாதிரி பயமே வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி 2 clips யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாதம் வடித்து பாருங்கள். உங்களோட சாதத்துலேருந்து தண்ணி சீக்கிரமாக வடிச்சிடும், அதே மாதிரி உங்களோட சாதமும் வந்து கீழே கொட்டாது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி கேஸ் கட்டெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து பருப்பு இல்லை காய்கறிகள் அந்த மாதிரிலாம் கூட நம்ம வேக வைப்போம். அப்படி வேக வச்சுட்டு நம்ம அதை வாஷ் பண்ணி அப்படியே வச்சுருவோம். ஆனால் அது சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கேஸ்கட் வந்து வீணாக போயிடும். அந்த மாதிரி வீணாகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த கேஸ்கட்டோட நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஸோ அதில் தேங்கியிருக்கிறதான அழுக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த
உங்களால் டெய்லியும் க்ளீன் பண்ண முடியும்னா கூட நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இந்த கேஸ் கெட்டோட நடுவில் இருக்குதானே இந்த அழுக்குகளை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி அந்த இதில் இருக்கக்கூடியதான அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கேஸ்கெட் வந்து ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஃப்ரீசரில் போட்டு வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களோட கேஸ்கெட் வந்து சீக்கிரமாக போகாது. இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீடுகளில் புளி சீசனில் புளி வாங்கி வச்சுருப்போம். ஆனால் அது பார்த்திங்கன்னா நாள் போக போக ஒரு மாதிரி கருத்து போயிடும். இதனால் நம்மளோட சாம்பார் ரசம் எல்லாமே கருப்பாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னது இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. உங்களோட புளி வந்து கருத்தே போகக்கூடாது அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் புளி வாங்கினதுக்கப்புறமா உங்களோட புளிகள் எல்லாத்தையுமே ஒரு பேக்கெட்டில் வந்து நல்லா ரேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களோட ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கும் போது வெளியில் எடுத்து வச்சு அதோட சில்னஸ்லாம் போனதுக்கப்புறமா டப்பாவில் வந்து மாற்றிக்கோங்க. இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட புளி வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் கருத்து போகாமல் அப்படியே புது புளி மாதிரியே வந்திருக்கும். இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.